ரயிலில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு காசி சிறப்பு யாத்திரை 11 நாட்கள் சிறப்பு யாத்திரை வரும் அக்டோபர் 10 அன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கிறது. முன்பதிவுக்கு 7305858585. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 29/9/2023 சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 12 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. இன்றைய திதி பௌர்ணமி திதி. பகல் 3:37 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். 11:18 வரைக்கும் இருக்குது, அதன் பிறகு ரேவதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் இருக்கு. இன்றைய ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 3 முதல் 4:30 வரை இருக்கு. இன்றைய சூலம் மேற்கு, அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் பௌர்ணமி, திருத்தணி முருகப்பெருமான், கிளிவாகன சேவை. இன்றைய பொது பலன்கள் வெளியூர் பயணம் செல்ல, கிணறு குளம் போர்வெல் அமைக்க, கல்வி அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை முடிக்க அலைந்து திரிய வேண்டிய சூழல் இருக்கும். பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து செல்வது நல்லது. தேவையற்ற வீண் விரவங்களும் மருத்துவ செலவினங்களும் அதிகரிக்கும். ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் கரையும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் மறைமுக பிரச்சனைகள் உருவாகும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிலும் வெற்றி பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பணப்புழக்கம் கணிசமாக உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்கள் திறமையை பாராட்டுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்பீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி சாதகமாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். கணவன் மனைக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். உறவினர்களிடையே உங்களுடைய மதிப்பு உயரும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால தடைப்பட்ட வேலைகள் முடிவடையக்கூடிய நிலை இருக்குது. எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். உறவினர் நண்பர்களுடைய மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களின் பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க. உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. மனைவி உறவுகளால் ஆதாயம் உண்டு. கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பாராத பணவரம் உண்டு. முக்கியப்புறமும் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. அரசால் அனுகூலம் உண்டு. அதே நேரத்தில் வழக்கு விஷயங்கள்லாம் மிகவும் சாதகமாக மாறும். வியாபாரத்தில் அதிரடி திட்டங்களால் லாபம் பெருகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அரசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் திடீர் யோகம் கிட்டும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். அதே நேரத்தில் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு. உங்களை சுற்றி இருப்புகளின் சுயரூபத்தை நீங்கள் உணர்வீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில்
சக ஊழியர்கள் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பாலிய நண்பர்கள் உதவுவார்கள். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாபத்தியமாக சமாளிப்பீங்க. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தினர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. அரசு பதவிகளில் இருப்போம் அதிகார பதவியில் இருப்போம் நட்பு கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். முகப்பொழிவு கூடும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது. நீண்ட நாளாக வரவேண்டிய பணம் வந்து சிறும். புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் லாபகரமாக அமையும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீங்க. நண்பர்கள் உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் நீங்கள் அலைக்கழிக்கப்படுவீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி. வணக்கம்.